ஹாய், வெல்கம் டு சீசனிங் ஃபுட்ஸ் தமிழ். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான வத்தக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மசாலா எதுவுமே அரைக்காமல் நார்மலாக வீட்டில் உள்ள மசாலாவை வச்சு எப்படி இந்த வத்தக்குழம்பு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க, இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் கொஞ்சமாக சுண்டக்காய் வத்தல், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மணத்தக்காளி வத்தல் இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே நாம் அந்த எண்ணெயில் சேர்த்து ஃபஸ்ட்டே நம்ம பொறிச்சு எடுத்துக்குவோம். சில பேர் லாஸ்ட்டாக கூட பொறிச்சு கொட்டுவாங்க, ஆனால் வந்து உங்களுக்கு எண்ணெய் வந்து வேஸ்ட்டாக தானே ஆகும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே பொறிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேன்னு வந்து நம்ம குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா செவந்து வந்துருச்சு, இதை வந்து பொறிச்சு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வத்தல் வந்து லைட்டாக செவந்து வந்தால் போதும். ரொம்ப வந்து கருப்பாக்கிட்டிங்கன்னா குழம்பு வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக பொரிய விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு குழம்புல அந்த கசப்பு தெரியாது. இப்போ அதே எண்ணெயில் நம்ம வந்து தாளித்து விட்டுக்கலாம். இப்போ இதிலே வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து ஓரளவு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் அதையும் வந்து அதில் சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான வெந்தயம் அதையும் வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஓரளவு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு வரமிளகாய் மட்டும் சும்மா அதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு அழகுக்கு தான் நம்ம வந்து அதில் சேர்க்குறோம். அதுக்கப்புறமா இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கோங்க. வத்தக்குழம்புக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்குறப்ப தான் டேஸ்ட் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வத்தக்குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்துக்கும் பூண்டுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நமக்கு ஆல்ரெடி அந்த வத்தலில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு வந்து கம்மியாகவே குழம்புல சேர்த்துக்கோங்க. திருப்பி பத்தலைன்னா கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து ரெண்டு தக்காளியை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை வந்து அதில் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு தக்காளி வேணும்னா நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் ஆனால் இன்றைக்கி முழுசாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா நான் நல்ல பழத்தக்காளியாக தான் எடுத்துக்கிட்டேன். அதை அப்படியே சேர்த்துக்கிட்டாலே நமக்கு வந்து கரைஞ்சி வந்துடும். இப்போ தக்காளி வந்து நல்லா வெந்து வரணும். தக்காளியை வந்து லைட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இந்த மாதிரி கரண்டியால் குத்தி விட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ வந்து தக்காளி நல்லா மசிஞ்சிரும். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நாம் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்குவோம். இப்போ தக்காளி நல்லா மசிச்சு வந்துருச்சு. இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு, ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை மல்லித்தூள் தான் இருக்குன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். அதை வந்து சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த தூளோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா அந்த எண்ணெயிலே போயிடணும். தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு கொஞ்சமாக வாசனை தரத்துக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையுமே நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பச்சை வாசனை எல்லாமே ஓரளவுக்கு போனதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்க புளியை வந்து கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். புளி கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறப்ப தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து கரைச்சி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை வந்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே அந்த புளி கரைசலில் சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுருவோம். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வருது. குழம்பு வந்து லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க, ஏன்னா திருப்பி திருப்பி நம்ம சூடு பண்ணுறப்போ ரொம்ப குழம்பு கெட்டியாயிரும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருக்க வத்தலை வந்து அதில் சேர்த்துக்குவோம். வத்தலை சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு துண்டு வெல்லம் அதை சேர்த்துக்கிறப்ப குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து குழம்பை ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து குழம்பு ரெடி ஆயிரும். இந்த வத்தக்குழம்புக்கு நீங்கள் அப்பளம் இல்லைன்னா முட்டை பொரியல் இது மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி அப்பளம் தான் பொரிச்சுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு என்ன சைட் டிஷ் வேணுமோ அது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு வந்து சைடில் கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் ரொம்பவும் வேக விடணுன்ற அவசியம் இல்லை, லைட்டாக அந்த வத்தல் வெந்தாலே போதும். இது வந்து குழம்பு கொதிக்கிறப்பே உங்களுக்கு நிறையா எண்ணெய் பிரிஞ்சு வராது. நீங்கள் இறக்கி வச்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ வந்து நமக்கு குழம்பு ஓரளவு கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இறக்கி வச்சிட போகிறேன், ஏன்னா வந்து திருப்பி திருப்பி நான் சூடு பண்ணுறப்ப ரொம்ப கெட்டி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சோம்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு பத்து நாள் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் சுட சுட சாதம் போட்டு அந்த வத்தக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். அந்த வத்தக்குழம்பு மேலே லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும்.
நீங்கள் மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து வத்த குழம்பு வச்ச உடனே ஊற்றி சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறமா வத்த குழம்பு வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள் நம்ம வத்த குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. கொஞ்ச நேரம் நீங்கள் இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் நிறையா எண்ணெய் ஊற்றி செய்யணுன்ற அவசியம் இல்லை. பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.